வணக்கம் வெல்கம் டு தமிழ் பியூட்டி டிப்ஸ் இன்னைக்கு நரைமுடிய திரும்ப கருமையா மாற்ற ஒரு இயற்கை வைத்தியம் பார்க்க போறோம் நம்ம வந்து முடி வந்து நரைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம டை அடிக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த டை அடிக்கிறதுனால உங்களோட தலைமுடிக்கு மட்டும் இல்லை உங்க சருமத்துக்கும் கண் போன்ற பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் கண் பார்வை மங்கும் நாளடைவில் அப்புறம் சர்மம் அதாவது நெற்றி பகுதிகளில் இருக்க சர்மம் வந்துட்டு கருமை அடையும் கண்ணு கீழே குறிப்பாக நிறைய கருமை அடையும் இந்த மாதிரி பல கேடுகள் விளைவிக்கும் இந்த ஹேர் டைஸ் அதுக்கு பதிலாக நீங்கள் இயற்கையான வழிகளை நாட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் முடியை ஓரளவுக்கு கருமையாக மாற்றலாம் முடியும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இன்னைக்கு அதுக்கான ஒரு வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் டீ பவுடர் நம்ம வீட்டில் எல்லாமே வந்து டீ பவுடர் உபயோகப்படுத்துவோம் இந்த டீ பவுடர் தான் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த டீ பவுடரை நம்ம எப்பயுமே டீ போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடரை போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த டீ பிரிகாஷனாக வச்சுருக்கேன் இதை நம்ம எடுத்துக்க போகிறோம் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் டீ பவுடர் போட்டு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு இந்த டீ டிகாஷன் மயில் கால்கள் அதாவது ஸ்கேல் முடியோட வேரில் அப்படியே இதை ஊற்றிட்டு தலை ஃபுல்லாக இந்த மாதிரி சீப்பால் ஒரு ரெண்டு வாட்டி மசாஜ் பண்ணி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து தலையை குளிர்ந்த நீரால் கழுவிடுங்க ஷாம்பு எதுவும் போடக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஷாம்பு போடும்பொழுது அது வந்துட்டு அந்த கலரை ப்ளீச் பண்ணி எடுத்துருக்கும் அதனால் ஷாம்பு போடாதீங்க வெறும் குளிர்ந்த நீரால் தலையை அரைச்சிட்டு வாங்க தொடர்ந்து இதை செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு இருமுறை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டீயில் இருக்கிற அந்த கஃபைன்ன்ற ஒரு திரவம் வந்துட்டு முடியை கருமையாக மாற்றுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வாரத்துக்கு இருமுறை பண்ணிட்டு வாங்க இது பண்ணிட்டு வரும்போது தொடர்ந்து நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட நரை முடியை திரும்ப கருமையாக மாற்றலாம் அதே மாதிரி நீங்கள் இது கூட கரிசலாங்கண்ணி பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஹென்னா அதாவது மருதாணி பவுடர் அந்த பவுடர் கூட இந்த டீ பவுடரை கலந்து ஹேர் பேக்காக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் கூட நரைமுடிய பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீட்டு வைத்தியம் அழகு குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி பல உபயோகமான வீட்டு வைத்தியங்களை தெரிஞ்சுக்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி